சீனி கப்பல் ஆமா இரவோடு இரவு 4 லட்சம் பொன்ன கப்பல் ஏய்ப்பா கப்பல் முதலாளி கடத்தல ஒரு வியாபாரி அப்பேர்பட்ட வியாபாரி சொன்னா ஆமா அவர் பேரு நாராயணன் நாராயணன் ஒரு கோடி எல்லாம் ரெண்டு கோடி எல்லாம் நவகோடி 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 நாராயணன் பேர் எடுத்து சிறப்பான முறையில வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் அதிலே ஈக்கரணம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்களா அறுத்த விரலுக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டான் நல்ல மனுஷன் இதாரு வந்து கேட்டுட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க அப்பேற்பட்டவருக்கு எவ்வளவோ சொத்து சுகம் இருந்துட்ட போதிலும் இவன் ஒருத்தருக்கு ஒண்ணும் கொடுக்குமான்னுங்கிறானே இவன் இடத்துல எப்படியாவது ஒரு நாரணா பணம் என்ன நாம் பிச்சை வாங்க வேண்டும் அப்படி என்று பரமசிவன் சரி ஒரு பரதேசி வழிபடுத்து ஆமா கப்பல் ஏவாரி அரமனையை விட்டு வீட்டை விட்டு போகக்கூடிய நேரத்திலே இவங்கிட்ட ஒரு நாலனா பணம் நான் வாங்கணும் வாங்காம இவனை உடவே கூடாது ஆமா அப்படி என்ன அன்னவரை ஓடெடுத்து பரமசிவன் சத்தம் போடுற போது பார்த்தார் நாராயணன் வெளியில போனா பிச்சைக்காரனுக்கு நாலனா பணம் போடணும் நாலனா போட்டா கோடி ரூபாய் நாலனா குறைஞ்சு போயிடும் கை முறிஞ்சா கூடு பணம் முறிஞ்சா கூடுமா அருமையான அப்படி என்ன தன் மனைவி இருந்த சொன்னாங்க அம்மணி வெளியில பிச்சைக்காரன் இருக்கிற போனா நாலனா பணம் போடணும் அதனால போயிருவேன்னு அவனை கொடுத்தா கோடி ரூபாய் நான் குறைஞ்சு போயிருமல்ல கொடுக்க முடியாது அப்படின்னு நடு வீட்டுல பாய விரிச்சு போயிருவான நீ சத்தமா அழுதி நான் போயிருவேன் நாராயணன் படுத்துட்டார் சரி அப்பொழுது மனைவிதானே அழுகிற போது நான் உன்னி என்ன பண்ணுவே உன்னி என்ன பண்ணுவே முடியாது புருஷன் இருக்கும் போது தெரியாது போயிட்டா தெரியும் உன்னி என்ன பண்ணுவே ஐயோ தண்டாளா உயிரோடு இருக்கிற போதே நீ அழுவ சொல்லிட்டியே நான் உன்னி என்ன பண்ணுவே உன்னி என்ன பண்ணுவே நாலாம் பசர் செத்து போயிட்டாரா இப்படி அழுக ஆமா ஒரு வீட்டுல இருந்தா பக்கத்தோட்டு கேட்காம போகுமா பக்கத்தோட்டு கேட்டுடுது சத்தம் கேட்டது வள்ளியக்கா முத்தக்கா ராமக்கா இடி நாராயண உள்ளதே அழுகிற சத்தம் கேக்குது ஆமால வெடியா இருக்கு முன்ன பொழுது இழந்து வேலைக்கு மேல வருது அன்னாடி சாணி போட வருவா வெளியே மனைவி அவர் உயிரோட தான் படுத்திருக்கிறார் நாலனா பணம் போடணுமே அப்பொழுது வந்து பார்த்துட்டு இந்த வடக்கு வளவு சரமான ஒடியாந்து ஐயோ அம்மா எப்ப இப்படி ஐயோ அக்கா எப்பக்கா நீ வயிற்றுக்கிட்டியே ஏமா மூச்சு இருக்குதான் தொட்டு பாரு
மூச்சு எங்க பாக்குற நீ அப்படின்னு இந்த வடக்கு வளவு சரம் எல்லாம் வந்தவே அழுதாங்க. ஆமா என்ன சொல்றாங்கன்னா பரமசிவன் நாளனா பணம் வாங்கணும் வெளியே நிக்கிறாங்க, வெளியே போன நாளா போடணும்னு இப்ப வீட்டுக்குள்ள படுத்துட்டாரு. அப்பொழுதான் வடக்கு வளவு சரம் பொம்பளை சொல்லி எழுதாங்க, ஐயோ அக்கா ஐயோ அடைக்கு பாரு தீபாத்தி கட்டி பாரு தீபாத்தி கட்டி பிச்சைக்காரன் போயிட்டு பாருன்னு சிவனுக்கு தெரியாம அந்த உயிர் போகுமான்னு நவகோடி நாராயண கோடி ரூபாய்க்கு மேல செலவாது அதெல்லாம் தெரியல. சரி இவன் பிச்சைக்காரங்க வெளியே போன நான் போடணும் பாத்துக்கிட்டேன். அப்படி இருக்க இந்த தெக்கவளவுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏண்டி என்ன நாராயண நோட்டுல போயிட்டீங்களே அழகர சத்தம் கேக்குது. அடல்ல இளவுக்கு போயிட்டு வந்தா எந்த காரணம் இருந்தாலும் மருத்துவ கூலி இளவ கூலி நம்மளுக்கு ஆகாது. ஆமா சொன்னேன் நடக்க நாமும் போய் கையை நீட்டிட்டு வந்துடலாம். நான் எங்க போனாலும் பாட்டெல்லாம் தெரியாது, நிறைய முட்டை வச்சு அப்படி உகஞ்சிட்டு வந்துருவேன். நல்ல மனுஷமாக போயிட்டு நல்ல மனுஷன் எல்லாரும் போற வீட்டு நூற்றம் வரிசைக்கு போறாங்க. எல்லாரும் போற வீட்டை வாங்கி போலாம், ஆடிக்கிட்டு போவான் பாத்துக்க வேலை ஓட்டு போற அப்படியே குடிச்சுக்கிட்டு வரா வெள்ளாட்டு குட்டியால குடிச்சிட்டு வேலைதான் வரையில மாறாப்புங்களே. இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அக்கா. ஐயோ நேத்துல அண்ணா இருந்தாங்களே அக்கா. ஐயோ தூங்குறது உகரமா இருக்கு. ஐயோ சாமி அக்கா நெல்லி மரத்தாடியே
அப்படின்னு இந்த தெக்கவள பொம்பளை பாட அதை படுத்துட்டே கேட்டார் நாராயண. சும்மா நாசி படுத்துக்கே அந்த பொம்பளை இப்படி பாடுறாங்க. நாம உண்மையாலும் செத்த அந்த பொம்பளை பொய் பாட்டு தானே ஓத்தி பாத்தி கட்டி நெல்லி மரம் உண்டு பண்ணாங்களாமா. நெய் ஒரு லிட்டர் 360 ரூபாய்க்கு மேல விக்குது. 380 ரூபாய் நல்ல நெய். நெய் ஊத்தி மரம் வளர்க்கறது பொய் பாட்டு தானா. பொய் 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 அப்படின்னு டிமீன் வாங்கி அரைஞ்சது. பிச்சக்காரன் போயிட்டு சொல்ல அப்பொழுது பரமசிவனுக்கு தெரியாம உயிர் போகுமா. நவகோடி நாராயணா அரக்காசு வாங்காமல் போகும் மாண்டே நவகோடி நாராயணா. அவன் போகலையே அப்படின்னாங்க. அது சொல்ற ஆனபடி ஆகட்டுன்னு உரம்பரை உற்றாரு எக்கச்சக்கமா வந்து தேர் கட்டுற வீலும். ஆனா செலவு எத்தனையோ கோடி ரூபாய்க்கு மேல செலவாகுது. ஆனா வெளியில போனா நானா போடணும் படுத்திருக்க. இந்த மேற்கு வளவு சனம் கிழக்கு வளவு சனம் நடுவளவு சனம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆங்கடி போலாம். நாராயண் நோட்டு கண்ணு சரஞ்சரமா சனம் போகுது. அரே அவர் இறந்துட்டாராமா. இப்படி நடுவளவு பொம்பளை பாட காசை என்றக்க அளக்கிற அளவுக்கு இருக்குதா. உண்மையாலும் சேர்த்தாலும் இந்த பொம்பளை போய் பார்த்தாரு பாடம் தோன்னு துப்புனாங்க. வாய கட்டா முட்டாங்கடி போல வாய் கட்டு அப்படின்னு தாயும் ஒரு துணி கிழிச்சு கடவாயோட சேர்த்து இழுத்து கட்டிக்கிட்டான். வா கால் கட்டு கை கட்டு வாய் கட்டு. நீ எப்படி பேச முடியும் இருக்க அப்படியே நாராயண ஒண்ணு அசைக்க முடியல. சாரம் பண்றாரு அவன் பிச்சைக்காரன் போயிட்டான் இல்லையான்னு பாருங்க அப்படின்னாரு. பரமசிவனாகப்பட்டவர்கள் நவகோடி நாராயணா நவகோடி நாராயணா அரக்காசே வாங்காம போகம் வாண்டு நவகோடி நாராயணா நவகோடி நாராயணா நவகோடி நாராயணா அரக்காசு வாங்காமல் போகவும் வாண்டு நவகோடி நாராயணா. அப்படிங்க இந்த பொம்பளை எல்லாம் வந்து ஊரு சனம் வந்து இந்த அந்த அம்மாவை போட்டு பொண்டாட்டி போட்டு அடிக்கிறாங்க. ஓ நீ போட அக்கா அவளிக்கா அக்கா இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அக்கா. ஓட்ட உடச்சிட்டு போயிட்டு நீ என்னக்கா பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க உனி என்ன பண்ணுவீங்க நான் உன்னி என்ன வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அவரே போயிட்டு எப்படி பண்ணுவீங்க என்ன வந்து ஐயோ அக்கா இன்னைக்கு பணத்தை பணம் மாறக்கும் பணத்தை பணம் மாறக்கும் ஆமாம் பணம் மாறக்கு ஆமாம் பணம் மாறக்கு நீங்க பற்றாவும் போய் மாறுங்க பற்றாவும் போய் மாறுங்க பணத்தை பணம் மாறக்கு அப்படிங்க இவரு பார்த்தாலும் ஒண்ணும் பண்ண கையும் கட்டியாச்சு காலையும் கட்டியாச்சு வாயும் கட்டியாச்சு ஒண்ணும் பண்ண பொய் பாட்டையதான் பாடுறாங்க பொம்பளையா செத்துல மேல. ஆமாக்கா அப்படி நீ இளவு காங்க. ஆமா
பரமசிவனுக்கு நெத்திரி வைக்கிற நாலனா பணத்தின வாங்காம போமாண்டேன்னு இருக்கிறார். பூந்தேரு பல்லாக்கெல்லாம் கட்டி சரி இணைஞ்சனா வந்துக்கள் அனைவரும் வந்து நாராயண தூக்கம்னு சொல்ற போது சரி பொண்டாட்டி விடமாட்டேங்கிறோட படுத்திருக்கிறாரு. தலைக்குமா ஆமா அப்படித்தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்குமா. கீழார பரமசிவனை அரக்காசு வாங்காம போகம் மாண்டையா நவகோடி நாராயணா. நவகோடி நாராயணா சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சு எந்தறங்க அரணாவுக மோதனங்க சங்கிலிக எல்லாம் கழட்டுறாங்க. கம்மனு பட்ட எந்திரிச்சான் அரணா போடணும்னு. ஆமா தீ வைக்கிற போது ஆயின் மேல எந்திரிச்சான் சூடு பறக்காம. நாரணா பணம் போய் அந்த சிவபெருமானுடைய அன்னவரையோட்டுல விழுந்தது. ஆமா அப்பத்தான் சொன்னார்கள் சரி திருப்பதி முதலியா பாதமும் சிவனடியார் வணங்கா சின்னையும் எல்லாருக்கு இணையா கைகளும் இணைய சொல் கேளாத காலம் இருந்தும் பயனில்லை இவன் சுடுகாட்டுல வச்சு எரிப்பினும் பயனில்லை என்றார். இவன் பூமியில் நடந்த பூமா தேவி கூட சேர்த்துக்காது. சுடுகாட்டிலே அந்த பரமசிவனை சொல்ற போது திருப்பதி முதலியா பாதமர் சொன்னால் ஆமா பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு எப்பாவது ஒரு நாளைக்கு போய் வர வேண்டும். சரி நம்ம ஊர்ல மாரியம்மா மாகாளியம்ம ஆமா விநாயகர் கோயில் ஏதோ மாசத்துல இருக்கனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்பதான் அந்த காலுக்கே பலன். ஆமா எல்லாருக்கு இனியா கைகள்னு சொன்னால் சரி இல்லாத ஏழபாளைக்கு நம்ம கிட்ட இருப்பதை கொஞ்சம் கொடுத்து உதவ வேண்டும். ஆமா இனிய சொல் கேளாத காது என்றால் ஒரு சர்க்கஸ் காரரோ நாடகக்காரரோ ஒரு ஐஸ்காரரோ ஒரு கோடைக்காரனோ எதை சொல்லிட்டு போனாரு. ஆமா நீங்க ஒரு மணி நேரம் கேட்க வேண்டிய ஒரு நிமிடம் பண்ணாலும் என்ன சொல்லுகிறான் எதை சொல்ற காதால கேட்டத்தான் காதுக்கு பலனா. சரி அது போல திருப்பறி முதியாப்பாலம் எல்லாருக்கு இணையா கைகளும் இணைய சொல் கேளாத காதும் ஆமா இருந்தும் பயனில் சுடுகாட்டுல வச்சு எரிப்புறம் பயனில்லை என்றார். ஆமா அது போல ஏதோ நாங்க பாருங்க நாங்களும் தான் நிறைய பேர் ஊரோர எத்தனையோ வாங்கி இருக்கிறோம் நாங்களும் நாலு பேர் கொடுத்து உதவ வேண்டும். ஆமா அது போல வாழ்த்து வந்து நாங்கள ஆராய வரம் கொடுக்கோம் சொல்லுவது நாங்கள ஆராய சுகம் கொடுக்கோம். செட்டியார் இப்படி எந்திரிச்சு வந்ததுனாலதான் இன்னைக்கு வேளாமர் பெருசா வெட்டி முதல்ல நெஞ்சுக்கு வச்சிடறாங்க. எந்திரிக்கிறக்கலாம் அது போல மேல்படி கதைங்க தாமரை அரியனாட்சி தானே. ஆமா சோழம் இல்லை என்று சொன்ன பிரகாரம் கூட யாக்கடம் வாங்கி வர தம்பிமார் வீடு சென்றார். சரி தம்பிமார் மனைவிகள் எல்லாம் தானே. ஆமா மனஞ்சாங்க குசலங்காலையாங்க வட்டோட்டை வச்சு கருகாமலும் புரியாமலும் முன்னிறமா வறுக்க வேண்டும் என்று அடி வெண்டுகளா சீக்கிரம் வருங்கண்டு அடியத கருட்டு அக்கா வாரியம் அடியத கருட்டு அக்கா வாரியம் வாங்கடி 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 ஏய் அவன் வருக்கிறா வா நம்ம பக்கத்துல நிக்கலாம் ஆளு கொஞ்சம் போட்டு வருங்க சோளத்தை வறுத்து போடுங்கடி. பெரியூட்டக்கா வருத்தா அப்படி வருப்பா. ஆமா மச்சான் சொன்னாப்புல கறி போ போது கருகாம வருக்கணும் அக்கா. வருங்கடி ஏண்டி பெருந்தரையில வறண்ட விறகா கிடைக்கலையா கடவுள என்ன அக்கா பத்திரி பச்சை மட்டையே எரிப்பா எரி எரி வாழத்தண்டிலேயே எரிப்பாளா என்ன என்ன அது நல்லதாங்க பெரிய பாரு சேவத்தண்ணி ஊத்தினா எரியுது
அந்த பங்கும் மங்காளி மனைவிக்குதானே? ஆமா. கோடு அவன் வைத்து அவன் வைத்தான் சோளங்களை வட்டோட்டத்தானோ வைத்து தான் வைத்து நெய்க்குவாரத்தாங்க சோளங்களே சோளங்களே கருகாமல் முறியாமல் முறியாமல் பொறியாமல் பொறியாமல் நிக்கி பொன்னேரம்மா தான் வருத்தார் தான் வருத்தார் அங்கே சூது நினைச்சாங்கோ நினைச்சாங்கோ பங்காளிகள் பங்காளிகள் சூது நினைச்சாங்கோ நினைச்சாங்கோ அந்த சூதுகார பங்காளிகோ பங்காளிகோ என்ன சரிகாரா சரிகாரா எப்போதும் சத்ராவாரி என்ன சதிகாரரு சதிகாரரு அங்க ஏற்பட்டான் சத்ராவாதி சத்ராவாதி உன்னும் வழிகாரரா வழிகாராம் உன்னோடாயரசனுக்கு உப்பை தன் தாயாரிகள் தாயாரிகள் முன்னே அம்பாளிகாரே அம்பாளிகாரே அங்க முப்பேட்டம் பலிகாரே இருக்கிறானே கரிகாமனும் பொறியாமனும் பொன்னிறமா வருத்தார் அம்மனே நம்ம பொறி ஆயிர போது அமக்கோ சூடாயிட்டு பத்தினா பச்சை வரவுல எரிக்கணும் நீ எரிய நம்மளால ஆகாதலே நீயே எரிச்சு போடு என்ன அம்மா என்னம்மா பண்ற மாவா மாவு இல்ல அம்மா சோளம் பொறிஞ்சோட நம்மளுக்கு நேம்பி கொடுப்பா அம்மா உப்பு தண்ணி தொலைச்சு வருமா ஆமாமா கொஞ்சம் உணர்த்தியா இருக்கட்டு காலுக்கு மணக்கம் கொண்டாமா ஏக்கா நீ உப்பு பொறி தென்னு ஓட்டு நாங்க அருமை போறோம் போது நம்ம பொறி ஆயிட்டா மேலால தள்ளி வைத்துரு ஏன்னா அண்ணன் மச்சானுக்கு தெரிஞ்சு போச்சோன்னு நம்ம வீட்டுக்காரர் மாட்டுவாங்க நான் போய் சொல்லிடல பெரியப்பங்கிட்ட உங்க அம்மா வருத்துக்கிட்டு இருக்கிற சோளத்தை வேற பக்கத்துல நம்ம எரியுது போது போது மாடு அது எரியல முதல்ல ஏப்பா முளைக்குமா கம்மு நெரு முதல்ல உன்னை முதல்ல இந்த ஊரை தொலைச்சோன்னு பார்த்து ஊட்டு விட்டு எவ்வளோ கேட்டவனு போட்டு கேட்காமனு கட்டி போய் எவனும் வர மாட்டேங்கிறா வந்தா அவளை ஓடிடுற இவரை கட்டி வச்சா என்ன உனக்கு சத்தமிட்டாங்க வடச்சடி குழைய கை விடுறானா அவள சூடா வந்துருக்கா மொல்ல 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 ஏனிங்கோ ஓட்டையில உழகுது அதையும் நல்லா கூட போட்டுருவீங்க அதுக்கும் எலிகடிச்சு போட்டுதான் இருக்கு சரி கொண்டா அப்படி கொடுத்துடலாம் கொஞ்சம் சூடா இருக்குதுன்னு கேட்டா வெயில் நான் சொல்லிடுறோடு நமக்கு தெரியாது அண்ணா தம்பிகளா இந்த வாங்க சோளம் எடுத்தா வச்சிங்களா இந்தாங்க இன்னும் வை போச்சா ஆமா கொண்டு போங்க போட்டா போட்டமா கிளம்ப மலைக்கு போனோ அப்படியா அப்படியே கிடக்கு எத்தனை வல்லமா சூடா இருக்குது என்னங்க சோளம் சூடா இருக்குது வாசல் கார வாசல் காய போட்டு 12 வீட்ல எங்க வீடுதான் பெரிய வீடு சரி பெரிய வீட்டுல எங்க வீட்டுக்கு தான் காரை போட்டு வச்சு கார வாசல் ஐப்பசி மாசம் அடிவெட்டு போடுறதுனால சோளம் எல்லாம் மை புடிச்சு மழையில செக்கிடுதுங்க சரி அதனால வெயில காஞ்சிட்டு இருந்ததுங்க அப்படியா முளைத்து நல்லா முளைக்கு வேற ஏதாவது வேணுங்களா நீங்க இதே வாசிங்களா இதே தானுங்க சரி சரி அண்ணா சோளம் நல்லா விளையுமுங்க அப்படியா நம்ம கூட ஓடுறக்கு ஒரு மாடு வேணும் மாடா ஒன்னு இருக்குது ஏறு போட்டுருக்குன்னு ஒன்னு வேணும்
கலப்பை வேணும், நுகம் வேணும். படுக்கறக்கு இடம் கொடுத்தா சின்ன தம்பி வேலை இருக்குதுங்க. ஒரு சுண்டுகால் மாடு குப்பை படுத்திருக்கிறதா? அது நல்லா போகும், நல்லா போகும், போகும். சுவாமிகளை இந்த கட்டத்தை தோட நிறுத்துறமங்க. ஆமா, அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, why